He's like right over shoulder tail. He showed the tail. He showed the tail. Where's he to? We scared him. Now, what do you think of that? Holy crap, man. That was beautiful. Look. He's still doing it. They're still. It's humpbacks. Yeah, they are humpbacks. They're not minkies. They're not minkies. Oh, now you're mad. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கனடாவில் நியூஃபவுண்ட்லேண்ட் அப்படின்ற பகுதியில் வசித்து வந்த 10 வயது சிறுமி சாரா அப்படின்றவங்க தன்னுடைய தகப்பனாரோடு கூட அவங்க கடல் பகுதியில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படி போன அந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்திருந்தது. ஏன்னா அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படகுக்கு பக்கத்தில் வந்து திமிங்கிலம் வருவதை அவங்க உணர்ந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஸோ இதை படம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் வந்து கேமராவை எடுத்து ஆன் பண்ணி இந்த திமிங்கலத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தருணத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. வானத்தை நோக்கி இந்த திமிங்கலமானது மேலே வந்து சுழன்று மறுபடியும் தண்ணீரில் அடித்து விழுகிறது. அதைத் தொடர்ந்து இன்னொரு திமிங்கலமும் அதே செயலை செய்வதை பார்த்த இந்த சிறுமி சாராவுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு அவங்க சந்தோஷத்தை இந்த வீடியோவில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரி இந்த திமிங்கலம் செய்ததை பார்த்த உடனே அந்த தகப்பனாருக்கு பயம் வந்ததான். ஏன்னா இந்த திமிங்கலத்தை ஒருவேளை ஏதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது, இது ஒருவேளை நம்மளை தாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த மாதிரி இந்த திமிங்கலம் வந்து இந்த மாதிரி செயலை வந்து செய்து கொண்டிருந்ததாகவும் அண்ட் அதன் பின்பதாக அது வந்து அப்படியே அமைதலாக போய்விட்டதாக ஒரு தொலைக்காட்சியில் அவர் இதை குறிப்பிட்டிருந்திருக்காரு. அண்ட் அதைத் தொடர்ந்து அந்த சிறுமி சாரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இதுதான் முதல் தடவை திமிங்கலம் வந்து இப்படி ஒரு செயலை செய்யும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அதை கூட பார்த்தேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இணையதளத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிறைய சுற்றுலா தலங்களில் அவங்க படகு சவாரி போகும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்களை நிறையவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது, இந்த திமிங்கலமானது இந்த மாதிரி வருகிற டூரிஸ்ட் இவங்களை மகிழ்விக்கிறதற்காக இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறதா, அல்லது இந்த செயலுக்கு பின்பதாக ஒரு காரணம் இல்லை ஒரு நோக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? அந்த கேள்விக்கு பதில் தெரிவதற்காக, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட் அப்படின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட், அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எயில் பி கவெனக் அப்படின்றவங்க ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. 2010 வருடத்திலிருந்து 2011 வருடம் இதை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 76 குழுவான இந்த வகையான திமிங்கலத்துடைய செயல்களை அவங்க 200 மணி நேரங்கள் ரொம்ப தீவிரமாக துல்லியமாக இதை வந்து கணிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஆய்விலிருந்து அவங்க கொண்டு வந்த ஃபைண்டிங்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி திமிங்கலத்துடைய செயலை ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மீறுதலின் செயலாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, திமிங்கலமானது தன்னுடைய முழு உடம்பையும் தூக்கிக்கிட்டு அது வந்து 28 கிலோமீட்டர் ஸ்பீடில் கவர் ஸ்பீடில் வந்து வானத்தை நோக்கி இந்த மாதிரி செயலை செய்வதற்கு இந்த திமிங்கலத்துக்கு வந்து நிறையவே எனர்ஜி தேவைப்படுகிறது. அண்ட் இது வந்து ஒரு அதோடைய இயற்கைக்கான மீறுதலான செயலாக பார்க்கப்படுகிறது. அதனால
இதை வந்து வேல் பிரீச்சிங் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஸோ இன்னும் இதை பற்றி நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திமிங்கலமானது வந்து குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பிராணியாக சொல்லப்படுகிறது. அண்ட் இந்த குழு இந்த குடும்பம் வந்து குழு குழுவாக இவங்க வாழ்வாங்களாம். அண்ட் இந்த குழுக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இணைந்திருப்பாங்களாம். அண்ட் சில நேரம் உணவு காரணமாக இவங்க வந்து பிரிந்து போகிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி தருணங்களில் தான் வந்து இந்த மாதிரி வேல் பிரீச்சிங் சம்பவங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல் மேல் பிரீச்சிங் இந்த வேல் பிரீச்சிங் ஆனது வந்து ஒரு விதமான கம்யூனிகேஷன் மீன்ஸாக பார்க்கப்படுகிறது. அதாவது தன்னுடைய சரீரத்திலிருந்தே வந்து அது ஒரு விதமான சத்தத்தை உருவாக்குமா, உருவாக்கி மற்ற திமிங்கிலத்தோடு அது வந்து தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுமா. இந்த கடல் பகுதிகளில் இருக்கிற இந்த அலையின் சத்தம் இந்த இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறபடினால இந்த திமிங்கிலத்துடைய சரீரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சத்தமானது வந்து ஒரு குறிப்பிட்ட தூர அளவுக்கு மட்டும்தான் அது வந்து வந்து பிரயாணப்படுமா. அண்ட் அதை தாண்டி இருக்கிற மீன்களோடு இது தொடர்பு கொள்ளுகிறதற்கு இந்த மாதிரி வேல் பிரீச்சிங் அப்படின்ற இந்த செயலை வந்து செய்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சரீரத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் அது வந்து அதோடைய பிரயாணம் இருக்குமா. ஆனால் இந்த வேல் பிரீச்சிங்குடைய சத்தமானது வந்து 2.5 மைல் அதாவது 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த திமிங்கலம் வந்து மற்ற திமிங்கலத்தோடு தொடர்பு கொள்ள முடியும்னா, இதை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல, நம்ம காலத்தில் நிச்சயமாக டெலிகிராஃப் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. தூரத்தில் இருந்தவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒளி மூலமாக தகவல் கொடுத்து பரிமாறி கொண்ட அந்த காலம் நமக்கு ஞாபகம் வருகிறது. அண்ட் அந்த முறையை தான் வந்து இந்த திமிங்கலமானதும் பயன்படுத்துது அப்படின்ற இந்த ஆய்வில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இதை வந்து அக்வாஸ்டிக் டெலகிராஃப் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அண்ட் இந்த முறையில் வந்து இந்த திமிங்கலமானது என்னென்னலாம் கம்யூனிகேட் பண்ணும் அல்லது என்னென்ன தகவல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோடைய உணர்ச்சிகளை வந்து முதல்ல வந்து வெளிப்படுத்துமா. அதாவது தான் வந்து கோபமாக இருக்கா, இல்லை சந்தோஷமாக இருக்கா, இல்லை தன்னுடைய வலிமையை காண்பிக்கிறதற்காக கூட இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது ஒரு ஆண் திமிங்கலம் வந்து தன்னுடைய துணையை சந்திக்க போகிறது அப்படின்னா இந்த மாதிரி செயலை செய்யுமா. குறிப்பாக இது வந்து இந்த திமிங்கலமானது வந்து இனப்பெருக்க காலத்தின் பொழுது இந்த மாதிரி செயலை வந்து அதிகமாக செய்வதாக அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறவர்னா, நிச்சயமாக இந்த திமிங்கலம் வந்து முதல்ல இந்த பிரயாணிகள் அல்லது அதாவது சுற்றுலாக்காக வந்தவங்களை இந்த திமிங்கலம் வந்து மகிழ்விக்கிறதற்காக இந்த செயலை செய்யவில்லை, ஆனால் ஒரு காரணத்தோடு செய்கிறதாக நிச்சயமாக இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்கிறது. அண்ட் மற்றொரு காரியமாக என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த திமிங்கலம் வந்து பெரிய சைஸில் இருக்கிறதால இதோடைய உடம்பு பகுதியில் ஹிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய கடல் உயிர் இனங்கள் வந்து இதோடைய சரீரத்தில் ஒட்டிக்கொள்ளுமா. அப்படி ஒட்டிக்கொள்ளுகிற இந்த மாதிரி சில உயிரினங்கள் இந்த மாதிரி பிரீச்சிங் செய்யும் பொழுது தன்னுடைய சரீரத்திலிருந்து விட்டு போகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறதுங்க. இந்த காரியம்தான் வந்து இவங்களுடைய ஃபைண்டிங்ஸில் வந்து குறிப்பாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிச்சயமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் பதிவு பண்ணலாம். அண்ட் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பேசலாம், எதை குறித்து நீங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத கூட இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை குறித்து பேசுவதற்கு நன்றாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸை குறித்ததான தகவல்கள் ஆர் கருத்துகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது திலீப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன். நன்றி, வணக்கம்.